ஹாய் கைஸ், உறவுகள் எல்லாருக்கும் ராஜ் மகிழின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்னன்னா நவம்பர் 30. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் பிள்ளை தான். அப்படிப்பட்ட என் பிள்ளையை பெற்று கொடுத்த அவங்க அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ நான் கண்டிப்பாக விஷ் பண்ணணும், ஏன்னா அவங்க இல்லாமல் என் பிள்ளை கிடையாது. என் தேவதையை பெற்று கொடுத்ததுக்காக அவங்களுக்கு இன்னைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறேன். நான் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் ஒன்று தான், என்னென்னா அப்பா இல்லாமல் கூட ஒரு குழந்தை வளர்ந்துடலாம், ஆனால் ஒரு நல்ல தாய் இல்லாமல் எந்த குழந்தையும் நல்ல குழந்தையே வளரவே முடியாது. அதுக்காக தான் அவங்க ஒரு சில விஷயத்தில் மாறணும் அப்படின்றதுனால தான் இந்த இது. என்னடா நீங்கள் பாடி சண்டை போடுவீங்க, அடுத்து வந்து விஷ் பண்ணுவீங்க, என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்களா எங்களை வச்சு அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, மாறணும் திருந்தணும் அப்படின்றதுக்காக அந்த கோபத்தை விட்டு கொடுக்குறதாகவும் இல்லை. ஒரு நல்ல தாயால் தான் நல்ல குழந்தையை வளர்க்க முடியும். ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ராஜு சக்தி. ஆக்சுவலாக ராஜு தம்பி வந்து 2 days முன்னாடி வந்து அவங்களோட மனைவிக்கு ஒய்ஃபுக்கு வந்து சக்தி. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ரீசெண்டாக விஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? அது எந்த மாதிரினா இன்டைரக்டாக அவங்களுக்கு விஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்சது யாருன்னா மகளினி பாப்பா. ஸோ அந்த மகளினி பாப்பாவை பற்றி கொடுத்தது அவங்களோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்டைரக்டாக விஸ் பண்ணாங்க, ஓகேங்களா? இதில் என்ன தெரியுதுன்னா எதிரியாக இருந்தால் கூட மன்னிச்சு அவங்க மேலே அன்பை காட்டி அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு விஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய மனசுங்க. அந்த மனசு ராஜு தம்பிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இவங்க விஸ் பண்ணதை பார்த்து சக்திக்கு வந்து ராஜு தம்பி விஸ் பண்ணதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்ட்டு சொல்லுங்களேன்.